அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில 2023 ஆண்டு எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆண்டு புதுசா பிறக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்துடாதா, எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துடாதா, எல்லாருமே கேள்வி கேட்கிறோம், எல்லாருமே வந்து ஒரு பதில எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்போட இருக்கக்கூடிய 2023 ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில மிக சந்தோஷமான ஆண்டு அமையணும் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஆனா வந்து நான் இங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன், அடிக்கடி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே எனக்கு இது நடக்கலை, இது எனக்கு முடியலை, என்னால் இது பண்ண முடியலை, இதெல்லாம் எனக்கு வந்து எதிர்பார்த்த யோகங்கள் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விவசாயி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 2 விவசாயி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்குவோம். ஒரு விவசாயி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வயலை என்ன பண்ணார், விவசாயம் பார்க்கறது முன்னாடி உழுது அதை வந்து பண்படுத்தி அதுக்கு உரம் இட்டு அதுக்கும் பிறகு வந்து மறுபடியும் வந்து அதை வந்து சமன்படுத்தி அதுக்கு நீர் பாய்ச்சி என்ன பண்ணியிருந்தாரு, நல்ல பக்குவமாக வச்சுருந்து அதை வந்து ஒரு விதையை விதைக்கும் போது விதைச்சி முளைச்சிட்டு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் கழிச்சு 105 நாள் 110 நாள் கழிச்சு அந்த போய் அந்த விவசாயி பார்த்தாரு. அந்த விவசாயி அந்த நிலத்தில் வந்து நெல் விளைஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக பூத்து குலுங்கி அப்படியே அழகாக இருந்துச்சு, மணிமணியாக இருந்துச்சு அந்த நெல். இன்னொரு விவசாயி என்ன பண்ணாரு, நிலத்தை பண்படுத்தவே இல்லை, அது சமன்படுத்தவே இல்லை, அதை என்ன பண்ணாரு, விதைச்சாரு. அதை விதைச்சிட்டு வந்துட்டு 4 மாதம் கழிச்சுட்டு பார்த்தாரு, இந்த வயல் வந்து அதை விட வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை விளைச்சல், எப்படி உன் வயல் மட்டும் எப்படி இவ்வளோ வந்து இவ்வளோ ரேட் வந்து உனக்கு வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் சொன்னார், ஒரு அறுவடையை மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, விளைச்சலோட முடிவுகளை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, அதற்கு முன்னாடி வந்து அந்த நிலத்தை பண்படுத்தும் போதோ உரையிடும் போதோ அந்த நிலத்துக்கு தண்ணியை கரெக்டாக வந்து வச்சும் போதோ அந்த களை எடுக்கும்போது அதுக்கும் பிறகு உரம் இட்ட போது அதற்கும் பிறகு மருந்தடித்து அந்த பூச்சிக்கிலேருந்து காப்பாற்றி அந்த நிகழ்வுகளை வந்து கடைசியாக வரும்போது தான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வயல். நீங்கள் ஆனால் இது எதுவுமே பண்ணலை, எப்படி நீங்கள் இது எதுவுமே பண்ணலை, அதுதான் உங்கள் வயல் இப்படி இருக்குது, என் வயல் நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு நிகழ்வுகளை முடிவு வரும்போது அதற்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதாவது ஒரு பண்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய மனதை பண்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு, இது நல்லது, இது கெட்டது, இது இன்பம், இது துன்பம் அப்படின்னு நிறைய விஷயங்களை உணர்ந்த பிறகு கண்டிப்பாக வந்து அந்த அறுவடை நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், எனக்கு மட்டும் நடக்கலை, எனக்கு மட்டும் முடியலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் வந்து சரியான இடத்துல சரியான விதைகளை விதைத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடைங்கிற ஒரு சந்தோஷமான மகசூல் என்ற விளைச்சல் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வீடு தேடி வரும் அந்த நெல்மணிகள். இதுதான் இப்போ சொல்கிறது. அப்போ 2023 ஆண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போனாலும் அந்த விதையை நல்ல விதையாக விதைப்போம். நல்ல விதையை விதைக்கும் போது விதைகள் நல்ல விதைகளாக இருக்கணும், அந்த விதைகள் இருக்கும்போது யோகத்தமாக கொடுக்குமா அப்படின்னா அறுவடை நல்ல அறுவடையாக இருக்கும். நான் வந்து நெல் நல்ல நெல் இல்லை, விதைக்கக்கூடிய விதை வந்து நல்ல விதை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும், மகசூலை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். சரி, இதுக்கும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்துக்கும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நிலத்தை பண்படுத்துறீங்களா, இல்லை அந்த நிலத்தை வந்து சரிப்படுத்துறீங்களா, மேடு செப்பெல்லாம் சரியாக இருக்கா, அந்த வயலுக்கு உரம் இட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. உரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தலையிலேருந்து கால் வரை நம்ம உடம்பை எப்படி கவனிக்கிறோம், உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நம்ம வந்து அதை வந்து சந்தோஷமாக அடுத்த வேலை செய்ய முடியும், இல்லைன்னா செயல்படுத்த முடியாது. சரி சார், உடம்பு நல்லா இருந்தால் போதுமா, அப்படியே மனம் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ நீர் பாய்ச்சிங்க. அப்போ நீர் பாய்க்கும் போது என்ன பண்ணணும், கரெக்டான டயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விதைக்கிறதுக்கு முன்னாடி பக்குவமாக இருக்கணும். அந்த மண் வந்து பக்குவமாக இருந்தால் தான் அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் வீணாக போயிடும், ஈரப்பதம் இல்லைன்னாலும் வறண்ட பூமியில் நம்ம நெல் தெளித்தான் வராது. அப்போ அந்த மனசை பண்படுத்தணும். என்னுடைய வேலைக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரு டீ கடை வைக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணால் உண்மையிலே எனக்கு வந்து டீ கடையில் முன் அனுபவம் இருக்கணும், இல்லை நான் டீ கடையில் ஒரு 2 வருஷம் இல்லை 5 வருஷம் வேலை பார்த்துருக்கணும், அது இப்போ கிடையாது. எனக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உடனே அந்த டீ கடை வச்சு உடனே ரன் பண்ண நினைக்கிறாங்க. இது டீ கடைன்னு நான் சொல்லலை, பொதுவாக ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடி ஒரு சாதாரண சின்ன தொழில் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 10 கோடி இல்லை 1,000 கோடி 1,000,000 கோடி போட்டாலும் அதற்கு முன் அனுபவங்கிறது கண்டிப்பாக சில விஷயங்களில் தேவையாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து தொழிலை பொறுத்தளவுக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து முன் அனுபவம்.
அப்போ நம்ம வந்து அந்த டீ கடையில் 4 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அப்போ எனக்கு அந்த டீ கடை தொழில் ஒத்து போகுமா? இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் ஏஎல்பியாக போகுதுன்னு வச்சுங்களேன், 10ஆம் வீடு சுக்கரன் பலமாக இருக்கும், அவர் டீ கடை சம்மந்தப்பட்டதாக சம்மந்தப்பட்டது. ஆனால் அதே சுக்கரன் 8ல இருந்துச்சுன்னா அந்த டீ கடை சம்மந்தப்பட்டதே பெரிய அளவில் லாபத்தையும் கொடுத்து நட்டத்தையும் கொடுக்கும். என்ன பண்ணுவாங்க, டீ கடை ஓடுற மாதிரி ஓடும், 1 வருஷம் 1.5 வருஷம் பெரிய அளவில் முதல் போட்டிருப்பார். ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த டீ கடை எடுத்துருவாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம், எவ்வளோ கஷ்டமான ஒரு நிகழ்வு இது, இயற்கை இதை நம்மளை அறியாமல் சில நிகழ்வு நடக்கும். சரி இல்லை சார், நான் செயல்பட வேண்டியது கரெக்டாக, நான் வந்து உதாரணத்துக்கு வந்து டீ கடை வச்சுருக்கேன், நான் இல்லை இல்லை 9 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், டீ கடை ஓப்பன் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணணும், 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணால் தான் அந்த டீ கடை ஓடும். 9 மணிக்கு டீ கடை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணலான்னு மத்தியானம் வெயிலுக்காங்க டீ குடிக்க போகிறாங்க. அப்போ அடிப்படையாக அஞ்சு நிகழ்வுகள் எப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்குது. நான் 9 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், 9 மணிக்கு உள்ள பிறகு உள்ள வேலையை நீங்கள் பாருங்கள், ஏன் 4:30 மணிக்கு உள்ள வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் பொருத்தம் இல்லாத செயல்கள். அப்போ இது இந்த ஜாதகத்திலான சார் இது பண்ணுது, ஆமாம் இந்த ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இவர் டீ கடை வச்சு இவர் நட்டமாகணும், பால் கடை வச்சு நட்டமாகணும், இல்லை இவர் வந்து இந்த பூஜை பொருள் சம்மந்தப்பட்டதை வச்சு தான் எதிர்பார்த்த மாதிரி லாபத்தை பெறணும் அப்படின்னு அவர் ஜாதகத்தில் எழுதியிருக்கும். நட்டத்திற்கும் லாபத்திற்கும் கண்டிப்பாக கிரகங்கள் வந்து கரெக்டாக காமிக்கும். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, அதையே நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம பெரிய லாபத்துலேருந்தோ பெரிய நட்டத்திலேருந்தோ நம்ம தப்பிச்சுக்கலாம். பெரிய லாபம் வரும்போது சந்தோஷம்தான், ஆனால் பெரிய நட்டம் வரும்போது நம்மளால் தாங்க முடியாது. இது வந்து தொழிலில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 2023 இந்த மேஷ லக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இருக்குங்க. இது எல்லா காலகட்டத்திலும் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்காது. இப்போ ஒரு டைம் நல்லா இருக்குது, இதை பயன்படுத்திக்கணும். இதில் அது வரைக்கும் திருமணமே நடக்கலை, ஏன்னா திருமணம் நடக்காத ஒரு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி அதேமாதிரி மகம் மூல நட்சத்திரத்தில் போனிச்சுன்னா இந்த டயத்தில் திருமணம் நடக்கணுமா? கண்டிப்பாக நடக்குங்க, முயற்சி பண்ணுங்கள், முயற்சியே இல்லை அதுவாக நடக்கும். அதுவாக வந்து எப்படின்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து பார்த்துருப்பாங்க, எப்படி 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணை பார்த்துருப்பாங்க, பையனை பார்த்துருப்போம், பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணங்களால் எதிர்பார்ப்புகள் முக்கியமாக அந்த வரதட்சணை இருக்கு பாருங்கள். தயவுசெய்து வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வெளியில் தெரியலை, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட உறவினர், அந்த பொண்ணோட உறவினரோ ஆணோட உறவினரோ, நீங்கள் இதுக்கு எவ்வளோ செய்வீங்க, நீங்கள் இதுக்கு எவ்வளோ பண்ணுவீங்க, இந்த ஜாதகத்துக்கு இந்த பையனுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமா அப்படின்னு, கார் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து எதிர்பார்ப்புகளை குறையுங்க, ஏன்னா உங்கள் வாழ போகிறது காரோடையா பணத்தோடையா சந்தோஷத்தோடையா? சந்தோஷம்தான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வு. கண்டிப்பாக வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஜாதகம் வந்திருக்கும், அது பார்க்கவே மாட்டாங்க, அது பொருத்தலாம் இருப்பாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் பிறந்தது இல்லை பையன் வீட்டில் பிறந்ததுன்னு ஒருத்தர் வீட்டில் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு ஜோசியத்தை போய் பார்க்கும்போது பொருந்தலன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து போய் ஒரே ஜோசியத்தை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். சரி சார், எங்கள் ஜோசியர் சொல்கிறது தவறா அப்படின்னு கேட்பீங்க, அப்படி கிடையாதுங்க. நான் வந்து ஒரு கையில் இருக்கக்கூடிய 5 விரலுமே ஒன்றா இருக்கிறது இல்லை, உன்னோட ஒன்று வந்து தொடர்பே இல்லை பாருங்கள். நீ 5 ஆனால் இயங்கினா தான் ஒரு சந்தோஷமான இயங்கும். அதுமாரி நான் படித்த பள்ளிக்கூடம் வேறு, என்னுடைய நண்பன் படித்த பள்ளிக்கூடம் வேறு, அதனுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. அதை விட்டு நீங்கள் வந்து ஆனால் அச்சய இலக்கணம் பார்த்ததில்ல, மேக்ஸிமம் வந்து திருமணப்பொருத்தங்கிறது வந்து அச்சய இலக்கணத்திற்கும் அச்சய இலக்கணம் தான் பொருத்தம் பார்ப்பாங்க. அதில் யார் பார்த்தாலும் ஓரளவு வந்து அவங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லுவாங்க. நீங்கள் குடிக்கக்கூடிய டைம் வந்து கரெக்டாக இருக்கணும், இந்த டைம் இந்த நேரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு. அந்த சப்போஸ் வந்து அச்சய இலக்கண பதவியில் நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் 8:24 ஒருத்தர் கொடுத்துருந்தா 8:24 சொல்லி கொடுக்கணும். மறுபடியும் என்ன பண்ணால் 8:30 கொடுத்தீங்கன்னா மறுபடியும் தப்பாக தான் போகும் கணக்கு. இந்த 6 நிமிஷத்தில் என்ன சார் வித்தியாசம் வந்துட போகுது அப்படின்னா, கண்டிப்பாக 45 நாள் பலன் வித்தியாசமாக வரும். இப்போ நடக்குதுன்னு சொன்னால் 45 நாள் பலன் நகர்த்தி தான் நடக்கும், இல்லை முன்னாடி நடந்திருக்கும் அந்த நிகழ்வு. அதை விட்டு வந்து இந்த திருமண பொருத்தம் அச்சய இலக்கண பத்தியதில் மிக மிக கவனமாக எடுத்துக்குது. அதை நம்ம அச்சய இலக்கண பத்திரிக்கையில் வந்து திருமண பொருத்தத்துக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம், ஏபிடி. ஏன் அப்படின்னா போட்டோம் அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்திற்கு என்னுடைய மனைவி ஜாதகம் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் பொருத்தம் பார்க்கணும். இது வாழ்க்கையில் பொதுவாகவே எப்பயுமே வந்து வாழ்நாள் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்குமான இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு என்னுடைய நண்பன் நல்லா இருப்பார், இப்போ 6 மாதத்துக்கு பிறகு என்னுடைய நண்பன் வந்து எதிரியாக இருப்பார். அப்படி தான் என்னுடைய நண்பர் அப்படி தான் ஆனார். இப்போ 2004 இருந்த ஒரு நண்பர் வந்து 2012-13 பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எதிரியாக மாறுறாரு. அந்த 10 வருஷம் முடியும்போது என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு நிகழ்வு வந்து உதாரணமாக பணம் கொடுத்துருப்பேன், அதை கேட்டிருந்தா இல்லை அவர் கொடுக்கணும், நான் மூர்த்திக்கிட்ட பேசுனா அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணம் அவர் என்ன பண்ணுவார், அந்த தொடர்புகளை துண்டிப்பார். ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்புகளை துண்டிக்கணும். அதை விட்டு கண்டிப்பாக வந்து
இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஏழு புள்ளியாக போனிச்சுன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதேமாரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மிக மிக கவனமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் மிக சந்தோஷமான ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்லதும் ஜெதா இருக்குது, கெட்டதும் ஜெதா இருக்குது. ஏன்னா நண்பர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சில நண்பர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல ஒரு நண்பர் என்னை விட்டு போய் பேசாமல் போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து என்கிட்ட அந்த பணத்தை கொடுக்கணுமே, மூர்த்திட்ட பேசுனா அந்த பணத்தை கொடுக்கணுமே அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போயிட்டார். கண்டிப்பாக வந்து அவர் போனது எனக்கு ஒன்று அர்த்தமும் கிடையாது. ஆனால் வந்து இந்த உறவுகள் எப்போ வந்ததுன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நல்ல நண்பன் ஆறு மாதத்துக்கு பிறகு அது எதிரியாகவோ இல்லை துரோகியாவோ இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த எதிரி நண்பன் துரோகி வந்து இன்னைக்கு நண்பனாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதொட்டு திருமண பொருத்தம் என்பது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் நீங்கள் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த சாஃப்ட்வேரில் பதிவு பண்ணியிருக்கேன். சரி, இந்த சாஃப்ட்வேர் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஒரு வகை இல்லை ஒரு வாய்ப்பாடு மாதிரி இல்லை ஒரு ரூட் மேப் மாதிரி பயன்படுத்தணும். இந்த ரூட் மேப்பில் நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம், நீங்கள் போகிற போகக்கூடிய இடத்த நீங்கள் சரியாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ரூட் மேப்பை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம். அதேமாரி திருமண விஷயங்களை பார்த்தபோது இந்த இதுக்கு முன்னாடி வரதட்சணை, இந்த வரதட்சணை இருக்கு பாருங்கள். ஏன் இதை சொல்ல வந்த வரதட்சணையை பற்றி பேச வந்தேன் அப்படின்னா இந்த அட்சய இலக்கண பகுதியில் வந்து இந்த கேதுவோட நட்சத்திரமோ ராகுவோட நட்சத்திரம் போகும்போதெல்லாம் எதிர்பாராத திடீர் திருமணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதிர்பாராத திடீர் திருமணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முடியாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தும் பொருந்தலை எனக்கு இது வேணும் இது வேண்டாங்கிற நிறைய ஜாதகங்கள் ஒதுக்கி வச்சுருப்போம். இந்த ஜாதகம் லக்னத்தை செவ்வாய் இருக்குது, இந்த ஜாதகத்தில் ராகு எது இருக்குது. ஏங்க நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு, எனக்கு உடம்பு எனக்கு ஒருத்தருக்கு ஒரு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா நான் டாக்டர் தான் போய் பார்க்கணும், அதான உண்மை இல்லை? இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து நானே முடிவு பண்ணிக்க முடியுமா? அப்போ அதுக்கெல்லாம் டாக்டர் தான் படிச்சிருக்காரு. அப்போ நான் டாக்டரை போய் பார்க்கணும், டாக்டர் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஜோதிடத்தை போய் நீங்கள் இந்த பொருத்தமாக்கிறத தயவு செய்து வந்து தயவு செய்து நீங்கள் நிப்பாட்டுங்க. ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே பொருத்தமாக்காதீங்க. பொருத்தம் நீங்களே பார்த்தா கூட இந்த மறுபடியும் வந்து ஒரு ஜோதிடத்தை கொண்டு கொடுத்து அந்த நிகழ்வில் இது நல்லா இருக்கா இது நல்லா இல்லை இது வேணுமா வேண்டாமா இது சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு ஜோதிடத்தை கேளுங்க. அவர் அதுக்காக படிச்சிருக்காரு, அதுக்காக அவர் தெரிஞ்சிருக்காரு, அவர் அதுக்காகவே இருக்காரு. அதற்கு கண்டிப்பாக வந்து அட்சய இலக்கண பத்ததியில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்டிப்பாக ஒரு திடீர் திருமண வாய்ப்புகள் சந்தோஷமான ஒரு வாய்ப்புகளை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டு பயன்படுத்துங்க. இல்லை சார் எனக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போது எனக்கு வருமானம் எப்படி சார் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக வருமானம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் விரைய செலவுகளாகும், விரைய செலவு கண்டிப்பாக உண்டு, அதிக அளவும் உண்டு. இந்த 2023 விரைய செலவுகள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம். இது யாருக்காக செலவாகும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டால் குடும்பத்திற்காக அல்லது ஏதாச்சும் ஒரு நான் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி விரயம் பண்ணுவாங்க. தயவுசெய்து வந்து இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறோம், காசு வந்து ஒரு 100,000 ரூபாய்க்கு 30,000 தரேன், 100,000 தரேன், 100,50,000 தரேன், இந்தமாரி வெட்டி தரேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பணத்தை இழந்துடுறாங்க. தயவுசெய்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படி தான் ஒரு 10,00,000 ரூபா கட்டியிருக்கார். இந்த 10,00,000 ரூபா அவருடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் சேர்த்துருப்பாங்க. சேர்த்து கொண்டு போய் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி மூடிட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த 10,00,000ங்கிறது சாதாரணமாக இருக்கும். அதே நடுத்தர வர்க்கத்தில் அது எங்களுக்கு இல்லை கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 10,00,000ங்கிறது மிகப்பெரிய பணமாக இருக்குது. தயவுசெய்து வந்து முதலீடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக முதலீடு செய்யுங்க. நீ குருவி சேர்க்குற மாதிரி அதாவது ஒரு மண்பானை உருவாக்குறதுக்கு நான் தான் சொல்வேன், ஒரு 45 நாளில் அவங்க அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த மண்பானை செய்யக்கூடிய ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மண்ணை வெட்டியாந்து அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த மண்ணை வெட்டி வச்சுருவாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி மண்ணை வெட்டி வச்சுருவாங்க. அந்த மண்ணை வெட்டி வச்ச மண்ணை பார்த்தீங்க அப்படின்னா முட்டை சேர்த்து வைப்பாங்க. அந்த முட்டை சேர்த்து மண்ணை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ நல்ல வெயில் காலத்தில் வெட்டி கிளறி விடு காய விடுவாங்க. எப்படி அந்த ஒரு ஈரப்பதம் கூட இருக்கக்கூடாது அந்த களிமண்ணில். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா விழுக்கு களியாக மாறிவிடும் அந்த மண். நல்லா காய விட்டதும் பிறகு அந்த காய விட்ட மண்ணை மறுபடியும் முட்டை சேர்த்து மறுபடியும் ஊற வைப்பாங்க. ஊற வச்சு 2 நாள் கழித்து அந்த மண்ணை எடுத்து பக்குவம் பதப்படுத்தி அந்த பக்குவத்துக்கு வந்ததும் பிறகு அதை ரெடி பண்ணுவாங்க. அதை ரெடி பண்ணுறதுக்கு பிறகு அந்த பானையை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டாந்து அதை உருவாக்கி அதுக்கு மேலே வந்து கை அதாவது வாயை கொண்டாந்து உருவாக்கி அந்த பானையை உருவாக்குனது பிறகு அதை கொண்டு போய் காய வச்சு ஒரு வாரம் நிழலே காய வச்சு அதை எடுத்து மாற்றி வச்சு அதன் பிறகு எடுத்து அதை சுட்டு அதை வந்து சுட்டதும் பிறகு அதுக்கு வர்ணம் பூசி அதை கொண்டாந்து வெளியில் வைக்கும்போது ஒரு 45 நாள் ப்ராசஸிங். நம்ம பார்க்கும்போது ஒரு பானையாக தெரியும், அதே பானையை 1 நிமிடத்தில் தூக்கி போட வச்சு விடலாம்.
நம்மளுடைய வாழ்க்கையில் நான் இப்பயும் தான் சொல்கிறேன், நீ சிறுக சிறுக சேர்த்து சிறுக சேமிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க, அது உங்களுக்கு பயன்படுற மாதிரி சேமிக்கிறது தாங்க முக்கியம். நீ எப்போ வேணாலும் அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னா அதை சேமிப்புங்க. நீ எதுக்குமே பயன்படுத்தவே முடியலை, எனக்கு கொடுக்கவே இல்லை, எனக்கு வரவே இல்லைன்னு அதை சேமிப்பே கிடையாதுங்க. அதை விட்டு வந்து அந்த மேஷ லக்கணம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகும்போது விரை செலவுகள் ஆகும், கவனமாக இருங்க. 2023 சார் நான் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள். எப்படி இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க, எதுக்காக முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு ஒரு பதவி உயர்வு வரணும், எனக்கு திருமணம் நடக்கணும், நான் ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறேன், இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாமோ முயற்சி பண்ணுங்கள். இதுதான் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். இது நம்ம எவ்வளோ தூரம் பலமாக எடுக்கிறோம்ளோ அவ்வளோ தூரம் சந்தோஷம். சார் இப்போ வேகமாக ஓட முடியுமா? வேகமாக ஓட முடியும். எவ்வளோ தூரம் வேகமாக ஓட முடியும்? நீ 100 கிலோமீட்டரில் 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட நீங்கள் ஓடுங்க, இது உங்களுக்கான டைம். அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு டைம், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முயற்சினா என்ன, அவ்வளோ இது இந்த எக்ஸாமில் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும், நான் படிச்சிருக்கேன் நான் படிக்கலை என்னால் முடியும் என்னால் முடியாது அப்படிலாம் இருக்காதிங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இப்போ முயற்சி பண்ணுங்கள். 2023 போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், சந்தோஷமாக வரும். அதேமாரி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், சார் நான் வீடு வாங்கலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக வாங்கலாம், பழைய வீடை வாங்கலாம், புது வீடு வேண்டாங்க அப்படிங்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பழைய வீடு வாங்கிங்க, இல்லை பழைய வீடாக நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க, பழைய வீடை கொஞ்சம் சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2023. இல்லை இல்லை சார் நான் புது வீடு தான் வாங்குவேன். நீங்கள் புது வீடு கட்டலாம், ஆனால் 2023 உங்களுக்கு அந்த வேலை முடியாது. 2024 பண்ணிக்கலாமா? 2024 முடியாது, 2025 தான் முடியும். நீ இப்போ ஒருத்தர் 2023 ஆரம்பித்தா 2025 முடியும், அப்போ ஓகேவா நல்லா இருக்கு பண்ணிக்கலாம். இல்லை சார் என்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது, அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எனக்கு போகுது, என்னுடைய குழந்தைக்கு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுடைய மனம் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். சரி மனம் எப்படி, தெளிந்த நீரோடை போல் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு 4 பேருக்கு நல்லா சொல்ல முடியுமா, நல்லா சொல்ல முடியும். உங்களுடைய குலதெய்வம் எப்படி அருள் இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எந்த கோயிலில் சாமி கும்பிட்டா குலதெய்வம் மாறியும், அதே அதிசயம். ஒரு சித்தர் கோயில் போவீங்க, அங்கே போய் பார்த்தா அந்த சித்தரே உங்களுக்கு குலதெய்வம் வருவார். அந்த சித்தரை என்ன பண்ணும், குலதெய்வத்தை கையை காமிச்சு விட்ருவார், இங்கே வாயா எப்படி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இங்கே வா, இந்த இருக்கு போகிற இந்த கோயில் எங்கே இருக்கு, இந்த இருக்கு பாருங்க அங்காளம்மன் கோவில், நேராக இந்த அங்காளம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னு அங்கே ஒருத்தர் உட்காந்து சொல்லுவார். எப்படி நீங்கள் போனது சித்தர் கோயிலுக்கு, ஏதோ ஒரு ஜீவசமாதத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே ஒருத்தர் என்ன உட்காந்துட்டு, இந்த பக்கத்தில் ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குது, பக்கத்தில் ராக்காட்சியம்மன் கோவில் இருக்குது, பக்கத்தில் திரதவியம்மன் கோவில் இருக்குது, பக்கத்தில் அகிலாண்டேஸ்வரி கோவில் இருக்குது, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்குறேன் அப்படிமா. இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு ஐயனார் கோவில் இருக்குது, ஆமைக்குளத்து ஐயனார் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, ஒரு தடவை போயிட்டு வாங்கலை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அந்த சித்தர்களோட ஜீவ சமாதியில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் குருவாகவே அங்கே உட்காந்துருப்பார். பயன்படுத்தி பாருங்கள். 2000 அதாங்க நீ பயன்படுத்துகிற விதம் தான் இருக்குது. கடவுளை தான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் வந்து வரம் தான் கொடுப்பார், அந்த வரத்தை நம்ம தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இல்லை இல்லை நான் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் கூட இப்போயும் நான் சொல்கிறேன், எல்லாமே என்னால் நடக்கலை, எல்லாமே என்னால் மட்டுமே நடக்குதுன்னு நினச்சாலும் முட்டால், இல்லை என்னால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சாலும் நான் முட்டால், ரெண்டு விஷயம் இங்கே இருக்குது. எதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட எதெல்லாம் நான் மாற்றிக்க முடியும், எதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியாது தெரிஞ்சாலே நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லை சார் கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், சார் கடன் சார்ந்த விஷயங்கள் 2023 எப்படியானால் கடன் வந்துடும், தயவு செய்து. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது, உடல்நிலை சம்மந்தப்பட்டது பாதிப்பூர்மா வரும், அதை விட்டு தயவு செய்து வந்து உடல்நிலையை கவனமாக பார்க்கணும். உடல்நிலையை பொறுத்தளவுக்கு சைனல் சம்மந்தப்பட்டது, குடல் வாழ்வு சம்மந்தப்பட்டது, வயிறு புண்ணு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அதேமாரி நுரையீரல் சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை சார் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ஒரு ஜாதகம் சொல்கிறாரு, திருமண வாழ்க்கை நல்லாயிருக்குமா, நல்லாயிருக்கும். சார் இது நாள் வரைக்கும் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இருமலுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை சார் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் பெரிய கடன் வந்துருமா, தீராத பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக பெரிய அளவில் பிரச்சனை வராது, அந்த பிரச்சனை உங்கள் கிட்ட வராது. அந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடிய சில விரை செலவுகளை பண்ணி தாங்கணும், விரை செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கலாம். இல்லை சார் எனக்கு எங்கள் என்னுடைய அப்பா எப்படி இருப்பார், அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கள் அப்பா எப்படி இருப்பார், சூப்பராக இருப்பார். இப்படி
இந்த காலகட்டத்தை எப்படி இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். என்ன அப்பாவுக்கு வெளிநாடு வெளியூர் போகிறாரு, இல்லை வெளியூர் இடம் போகிறாரு, வெளியிடத்தில் இருக்காரு. இப்போ சின்ன குழந்தையா இருக்குது, ஒரு குழந்தை அவங்க வீட்டில், அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்குது, உங்கள் அப்பா என்ன பண்ணுவார், வெளிநாட்டில் இருப்பார், வெளி எதிர்பாராத வெளியூர் வெளியிடம் ட்ராவலு ஊர் சுற்றுறது இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வேலை இல்லை, இந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லட்டா இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக தொழில் செய்யக்கூடிய அப்பாக்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தொழில் எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் தாங்க இப்போ தாங்க டைமே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் சுமை தூக்கக்கூடிய எவ்வளோ தூக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டம். கண்டிப்பாக முயற்சி வந்து திருவினையாக்கும் இந்த காலகட்டத்தில். எதற்கெல்லாம் முயற்சி பண்ணலாம், உங்களுடைய போட்டித் தேர்வுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள், நண்பர்கள், கூட்டுத் தொழில் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது, லாபம் சம்மந்தப்பட்டது, எனக்கு பதவி உயர்வு சம்மந்தப்பட்டதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சார் இந்த வருஷம் எப்படி இருக்கும், விரயத்தை கொடுக்குமா, விரயம் கொடுக்கும். சுபகரமாக மாற்றிக்கலாம், வீடு கட்டலாம், வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், நகை வாங்கலாம், நகையை வாங்கி வச்சுக்கலாம். 2023 அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்து இப்படி தான் நம்ம பேச போகிறோம். உங்களுடைய அச்சய லக்கண புள்ளி, அதாவது அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3 எது இருக்கோ அதோடைய உங்களோட தனிப்பட்ட கேள்விகளை இந்த வீடியோட பின்பகுதியில் பின்னோட்ட பதிவில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் யாரெல்லாம் பதிவு செய்கிறாங்களோ அந்த பதிலுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த நட்சத்திரங்களோட பதிவுகள் வரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படணும், இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு பயன்படணும்னா 2023 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாருக்காச்சும் தெரியணும் அப்படின்னா வீடியோட பின்பகுதியில் நிறைய கேள்விகளை உங்களுடைய தனிப்பட்ட பொதுவான கேள்விகளை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பதவி ஜோதிட முறையில் உங்களுடைய நிகழ்வுகள், உங்களுடைய பங்களிப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக அச்சய இலக்கண பதவின்னா என்ன அப்படிங்கிறத கூகுளில் வந்து ALP அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணி நிறைய நிகழ்வுகள் இருக்குது, உங்களுக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அச்சய இலக்கண பதவி அச்சயமாய் வளரட்டும், உங்களுடைய வாழ்க்கையும் வளரட்டும், சந்தோஷமாக உங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் வெற்றி பெறட்டும். வாழ்க்கையில் எப்பாவது ஒரு உங்கள் வழிகாட்டி உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பலமாக பிடிச்சிங்க, உங்களுடைய அப்பா அம்மா பலமாக பிடிச்சிங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் வாழ்க்கையில் முதல் குரு, உங்களுடைய வழிகாட்டி, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்கள் அப்பா அம்மா தான். அதோட்டு இல்லை அப்பா அம்மா இல்லை அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அப்பா அம்மா போல் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. கண்டிப்பாக வந்து அச்சய இலக்கண பதவி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அமையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.